ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிஸ்மில்லாபாத் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்மில்லாபாத் செய்யறதுக்கு மசாலா பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இந்த அளவில் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே அளவில் உளுந்து, அதே அளவில் மல்லி, காரத்திற்கு ஒரு 5-6 மிளகாய் சேர்த்துறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 4-5 கிராம்பு பட்டை இந்த அளவில் போட்டுக்கலாம். எல்லா பொருட்களையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்துடுச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். நம்ம மசாலா பொருட்கள் அளந்த அந்த ஸ்பூன்லேயே நான் பாதி அளவு கசகசா எடுத்துக்கிறேன். லேசாக கலர் மாறுற வரைக்கும் இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்த கசகசாவுடைய கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இதை இதையும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். அதே ஸ்பூன் அளவில் நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கொப்பரை தேங்காய், இதை நான் துருவி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த தேங்காய் கலர் மாறி வந்துருச்சு. இதையும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். பிஸ்மில்லாபாத்துக்கு நம்ம அரைச்ச மசாலா பொருட்களை நல்லா ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த அளவில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதில் 3/4 பங்கு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 2-3 தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். குக்கரில் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறேன். ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் அளவாக சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிக்கும்போது கூடவே வரமிளகாய் 3 சேர்த்துறேன். நம்ம சேர்த்த கடுகு வெடித்து அடங்கணும்னா கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்க வந்து நான் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் வதங்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். தக்காளி பழம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் இதில் சேர்த்துடுறேன். ரைஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். அது நான் இந்த அளவில் 1.25 அளவுக்கு ஒரு அளவுக்கு ரைஸும் 3/4 அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறேன். இது 1:3 பங்காக 5 அளவுக்கு தண்ணி சேர்த்துட்றேன். நான் 5 அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம இதை மட்டும் மூடி வச்சிடலாம். அரிசி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். விசில் போட்டாச்சு. ஒரு 3 விசில் வந்தவுடனே ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்ததுக்கப்புறம் ஓப்பன் செஞ்சு பார்க்கலாம்.
மூணு விசில் வந்திருக்குது நான் இப்போ ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடறேன் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கி ஓப்பன் செய்யலாம் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் ரைஸும் பருப்பும் அளவாக வெந்திருக்குது இப்போ இந்த இதை போல் ஒரு குழி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சிடலாம் ரொம்ப கம்மியாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக்கரை மறுபடியும் இது மேலே வச்சுட்டு இந்த கரண்டியெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மவே இப்பயே மசாலா பொருள் சேர்த்தோன்னா சாதம் கொஞ்சம் குழையாது நல்லா குழவாக இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற போல் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் சுடு தண்ணீர் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா சாதமும் பருப்பும் நல்லா குழைய நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா குழஞ்சி வரும்போது இந்த அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துறேன் கொஞ்சமாக புளி தண்ணீர் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம என்ன அரைச்ச மசாலா பொருள் தேக்கலை இப்போ நம்ம அரைச்சிருக்கிறோம் இல்லையா அந்த மசாலா பொருள் இதில் சேர்த்துடலாம் நம்ம எல்லாமே இந்த அளவில் தான் நம்ம மசாலா பொருட்கள் ஒன்று சேர்த்து அரைச்சோம் நான் எடுத்துருக்கிற ரைஸுக்கு இதே அளவில் இந்த பாருங்கள் இந்த அளவு சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இப்போ உப்பு சேர்த்து உப்பு அளவு பார்த்து உப்பு பத்திரம்னாலும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான பிஸ்மில்லா பாத் ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மசாலா பொருட்கள் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வச்சு நம்ம இதை கலந்து விட்டுட்டுருக்கணும் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் நிறைய சேர்க்கணும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடியிருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் கடுகு வெடிக்கும் போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துறேன் தாளிப்பை இந்த பிஸ்மில்லா பாத்தில் சேர்த்துடலாம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம் கடைசியாக மல்லித்தழை மேலே கொஞ்சம் தூவிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மறுபடியும் சேர்த்துறேன் ரொம்பவே டேஸ்டியான பிஸ்மில்லா பாத் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ